அரசு வேலைக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பவர்களா நீங்கள்? அப்படியென்றால் 76 லட்சம் பேரில் நீங்களும் ஒருவர். தமிழகத்தில் அரசு வேலைக்காக வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்போர் எண்ணிக்கை 75.88 லட்சமாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 72.20 லட்சம் பேர் வேலைக்காக தங்கள் பெயர்களை பதிவு செய்து இருந்தனர். இந்த ஆண்டு ஜனவரி 31 நிலவரப்படி வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்போர் எண்ணிக்கை 75.88 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதில் 18 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் 17.81 லட்சம் பேர் உள்ளனர். 19 முதல் 23 வயது வரை உள்ள பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள் 16.14 லட்சம் பேரும் 24 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் 28.60 லட்சம் பேரும் பதிவு செய்துள்ளனர். அதேபோல் 35 வயது முதல் 57 வயது வரை உள்ள பதிவுதாரர்கள் 13.20 லட்சம் பேரும் 58 வயதிற்கு மேற்பட்ட பதிவுதாரர்கள் 11.386 பேர் உள்ளனர். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளவர்களில் மாற்றுத்திறனாளிகள் 1.39 லட்சம் பேரும் உள்ளனர். மேலும் முதுகலை சட்டம் படித்தவர்கள் 179 பேரும் முதுகலை கால்நடை அறிவியல் படித்தவர்கள் 160 பேரும் உள்ளனர். முதுகலை வேளாண் பொறியியல் படித்தவர்கள் 11 பேரும் முதுகலை மருத்துவம் படித்தவர்கள் 1016 பேரும் முதுகலை பொறியியல் படித்தவர்கள் 2.66 லட்சம் பேரும் பதிவு செய்துள்ளனர். அதேபோல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் 2.67 லட்சம் பேரும் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2.02 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்றனர். அண்ணா அகாடமி இந்தியாவை நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ளஸ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய குரூப் டூ ப்ளூமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக போகிறீங்க. உங்களுக்கு மெனி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம், எங்கே ஒர்க் பண்ணாலுமே சரி. ஸோ உங்களால் கிளாஸ் போக முடியல அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் சிலபஸ் அன்லிமிடெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுக்குறாங்க. ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் லைவ்லேயே நீங்கள் கிளாஸ் பண்ண முடியும். லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா வீடியோ சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்துக்கலாம் சில. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 19ஆம் தேதி இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட். ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 3 மந்த்ஸ் எவ்வளோ ஃபீஸ்னா 3400 ரூபாயும், 6 மந்த்ஸ் ஃபீஸ் 6120 ரூபாயும், 12 மந்த்ஸ் ஃபீஸ் வந்து 7480 ரூபாயும், 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் ஃபீஸ் வந்து 10880 ரூபாயும். ஸோ எல்லாமே வந்து சேவிங் கொடுத்துருவாங்க. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர்னு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR இந்த கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. எதுங்க 20% ஆஃபரை யூஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அரசு ஊழியராகணும் இன்றைக்கி நினச்சி நாளைக்கு ஆகிற விஷயம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். நமக்கு என்னென்னு தெரியுதே ஒரு எக்ஸாம் ஆகும் சரிங்களா. அதுதான் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆஃபரை சரிங்களா. அதேமாதிரி வந்துன்னா ஓரியன்டேஷன் பேட்ச்னு சொல்லிட்டு செம்மொழி ஜென்ரல் தமிழ் 19ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புவனிஷா ஓரியன்டேஷன் கோர்ஸ் அண்ட் ஜென்ரல் தமிழ், சூரியபிரகாஷ் தமிழ் கிராமர், தமிழ் இலக்கியம், தமிழ் ஆத்தர்ஸ். ஸோ எடுக்கிறாங்க, சூப்பராக இருக்கும். லிங்குகளுக்கு ரெஃபல் கோட மறக்காமல் காமராஜர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் சப்ஜெக்டில் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ் 8 மணிக்கு கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மொழி தேர்வு தொடர் அதுவுமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸும் இருக்குது, ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, எல்லாருமே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா.